வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஒன்று புதுக்கோட்டை சாந்தநாத சுவாமி கோவிலில் நவராத்திரி நிறைவு விழாவை முன்னிட்டு நேற்று அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் குடிகொண்டு சுற்றுப்பகுதியில் பல மக்களுக்கு குலதெய்வமாக விளங்கி வரும் பல லட்சம் மக்களையும் காத்து வரும் கருணைக்கடல் அன்பு உள்ளம் கொண்டவள் என்றும் ஏழைகளின் தாய் பொன்னமராவதியின் பொக்கிஷம் முழுமதி போன்ற அழகு வடிவம் கொண்டவள் என்று மக்களால் போற்றப்படும் ஸ்ரீ அருள்மிகு அழகு நாட்சி அம்மன் கோவில் விஜயதசமி விழாவில் மங்களகரமான மஞ்சள் அலங்காரம் அம்மனுக்கு செய்யப்பட்டது இந்த அலங்காரத்தை பக்தர்களும் பொதுமக்களும் கண்டு ரசித்தனர் ஊரம் பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத பாரம்பரிய நெல் விவசாயம் ஆர்வம் காட்டுகின்றனர் கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத இயற்கை முறையில் செய்யும் பாரம்பரிய நெல் விவசாயத்திற்கு கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் திரும்பியுள்ளனர் விளைச்சல் அமோகமாக உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டை விட அதிகமான விவசாயிகள் இந்த ஆண்டு பாரம்பரிய நெல் விவசாயத்திற்கு திரும்பியுள்ளனர் இன்றைக்கு விவசாயத்தில் அதிக மகசூல் பெற வேண்டும் பூச்சிகளிடமிருந்து பயிர்களை காக்க வேண்டும் என்பதால் விஷத்தன்மையுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்கள் தெளிக்கப்படுவதால் அந்த பயிரில் விளையும் உணவுப் பொருட்களும் விஷத்தன்மை விடுகிறது அந்த உணவை உண்ணும்போது பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது கால்நடைகளுக்கு வைக்கோல் போன்றவற்றை கொடுக்கும்போது கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகிறது இதனால் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாத விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போராட்டம் நெடுவாசல் போராட்டம் போன்ற இளைஞர்களின் போராட்டம் இயற்கை விவசாயம் பாதுகாப்பிற்கு மேலும் இளைஞர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு என்றால் அதிக மகசூல் தரும் என்று பல்வேறு விதை நிறுவனங்களும் விளம்பரம் செய்து மரபு மாற்றப்பட்ட புதிய ரகத்தில் விதைகளை விவசாயிகளிடம் திணித்து வருகிறது அந்த விதைகளை வாங்கி ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது என்றும் மறு விதைப்பிற்கு மறுபடி விதை நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே விதை வாங்க வேண்டிய அவல நிலை உள்ளது இதனால் விதை நிறுவனங்களுக்கு நேர்த்தி இல்லாத விதைகளை கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றியும் உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் சேந்தன்குடி நகரம் செரியலூர் மேற்பனைக்காடு போன்ற கிராமங்களில் பல விவசாயிகள் பாரம்பரிய நிலான புங்கார் மாப்பிள்ளை சம்பா கிச்சடி சம்பா கருப்பு கவுனி போன்ற பழைய ரக நெல் விவசாயத்தை தொடங்கியுள்ளனா் பாரம்பரிய இயற்கை விவசாயம் செய்யும் கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் கூறும்போது தங்களின் வீட்டு உணவு தேவைக்காக பாரம்பரிய நெல்லை பயிரிட்டுள்ளோம் என்றும் எண்பது நாட்களில் அறுவடைக்கு வரும் பூங்கார் சிவப்பு அரிசி நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரும் மாப்பிள்ளை சம்பா கிச்சடி சம்பா போன்ற நெல்வுகளை பயிரிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்டுள்ள பாரம்பரிய நெல்லை உணவுக்காக வாங்க ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதனால் பாரம்பரிய நெல் ரகங்களை அதிக விலை கொடுத்தும் வாங்கி செல்கின்றனர் இதனால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைப்பதாகவும் மற்ற நெல் ரகங்களை விட அதிக மகசூல் கிடைப்பதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி புதுவலை சேர்ந்த பெற்ற தலைமை ஆசிரியர் அழகன் அஞ்சலை தூத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி நாச்சம்மை ஆகியோரின் பேத்தியும் பொறியாளர் இளங்கோ பரமேஸ்வரி ஆகியோரின் மகள் இனியா சென்னை பறித்துப்பட்டு வேளம்மாள் வித்யாலயா பள்ளியில் முதல் வகுப்பு படித்து வந்துள்ளார் இவர் படிக்கும்பொழுதே படிப்பிலும் விளையாட்டிலும் அதிக ஈடுபாடு உண்டு இவரின் திறமையை அறிந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் இப்ராஹிம் அவர்கள் பள்ளியின் முதல்வர் திருமதி செல்வநாயகி அவர்களும் இம்மாணவியின் திறமையை கண்டு அவற்றை வெளிக்கொணரும் வகையில் உடற்பயிற்சியிலும் விளையாட்டிலும் யோகா பயிற்சியிலும் ஈடுபடுத்தினர் தாயார் பரமேஸ்வரியின் கடின உழைப்பும் கனிவும் அரவணைப்பும் சேர இனியா ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியில் தேசிய அளவில் சாதனை புரிந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முதன்முறையாக அனுமன் ஆசன நிலையில் தொடர்ச்சியாக பதினேழு புள்ளி நாற்பத்தி ஆறு நிமிடம் அமர்ந்து இந்திய அளவில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் இந்த சாதனை இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றுள்ளது இம்மாணவி காலை மாலை இரு இருவேளைகளிலும் உடற்பயிற்சிக்கும் ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சிக்கும் யோகா பயிற்சிக்கும் முக்கியத்துவம் அளித்து சிறு வயதிலேயே பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் விளையாட்டில் மட்டுமல்லாது படிப்பிலும் படிகட்டிக்கார மாணவியாக இவர் திகழ்ந்து வருகிறார் இந்திய பாரத பிரதமர் அவர்களை உலக நாடுகளுக்கு சென்று யோகாவின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைக்கும் இந்த வேளையில் இம்மாணவியின் சாதனை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை தருகிறது இவரின் வெற்றி பெறவும் உலக அளவில் சாதனை நிகழ்த்தவும் அவர் தம் ஊரான பொன்னமராவதி மக்களும் நண்பர்களும் அனைத்து பொது சேவை அமைப்புகளும் சங்கங்களும் வாழ்த்துக்களை கூறி பாராட்டி வருகின்றனர் தமிழக முதல்வர் விராச்சிலையில் மாவட்ட செயலாளர் வைரமுத்து அவர்கள் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வருகை தருவதையொட்டி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடமாநில திருடர்கள் அதிகமாக வந்துள்ளனர் என்றும் இதையடுத்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி புதுக்கோட்டை மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள டபிள்யூ டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் அக்டோபர் மிஸ்டர் நியூஸ் செய்திகளோடு காவேரி ஆர் எஸ் பகுதியில் பாலம் அமைக்கும் பணி ஆறு மாத காலத்திற்குள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார் வண்டலூர் பூங்காவில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா சீரமைப்பு பணி நிறைவடைந்ததால் பார்வையாளர்களுக்கு இன்று திறக்கப்படுகிறது நீலகிரி கொள்முதல் ஒப்பந்தத்தை திருத்தம் செய்தது திமுக என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்தாா் வேலைக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் பயன்பெற தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் இருபத்தி மூன்று தார்சாலை அமைக்கும் பணிகளுக்கு நான்கு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கோவையில் இருந்து ஒரே நாளில் முன்பதிவில்லாத டிக்கெட் மூலம் பேர் பயணம் செய்தனர் இதனால் கூடுதலாக லட்சம் வசூலானது எட்டு வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்குகிறது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மும்பை டெல்லி அணிகள் மோதின இதில் மும்பை அணி சாம்பியன் கோப்பையை வசப்படுத்தியது கோடையில் மின்சார தட்டுப்பாட்டை தவிர்க்க மூன்று லட்சம் டன் நிலக்கரி இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது நாட்டின் வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பை இந்தியா வாங்குகிறது தஞ்சை பெரிய கோவிலில் வைக்கப்பட்டுள்ள பழங்கால ஐம்பொன் சிலைகள் மூன்றாவது முறையாக நவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயும் டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேசினர் வைகை அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் மதுரை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு சில மாதமாக அதிகரித்து வந்த பெட்ரோல் டீசலின் விலை சில தினங்களாக குறைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியில் உள்ளனர் திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அன்பழகன் உடல்நலக்குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மு க ஸ்டாலினும் தினகரனும் சேர்ந்து உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது என்று பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளாா் டெல்லியில் மறைந்த காவலர்களின் நினைவாக அனுசரிக்கப்படும் காவலர் வீர வணக்க நாளில் பிரதமர் நரேந்திர மோடி காவலர்களுக்கு மரியாதை செலுத்தினார் அரசு பள்ளியில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்குவதற்கான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார் கேரள மந்திரிகளின் வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்ததற்கு கேரள முதல் மந்திரி பிரணாயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றிகளை தெரிவித்தார் இமயமலையில் கங்கோத்ரி பனிமுகடு பகுதியில் உள்ள நான்கு சிகரங்களுக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் எழுபத்தி ஏழு பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது இன்று தங்கம் கிராமிற்கு மூவாயிரத்தி முப்பத்தி மூன்றாகவும் வெள்ளி கிராமர்க்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பதாகவும் விற்கப்படுகிறது இன்று பெட்ரோலின் விலை புள்ளி அறுபத்தி மூன்றாகவும் டீசலின் விலை எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் மிஸ்டர் சே நியூஸின் செய்திகள் நிறைவடைகின்றது